ஹாய், காலையில் இதை குடித்தா வெயிட் லாஸ் ஆகும், நைட் இதை குடித்தா வெயிட் லாஸ் ஆகும், இதை இப்போ குடிங்க அதை இப்போ குடிங்கன்னு சொல்லிட்டு நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இருக்குது, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நான் வெயிட்லாம் குறைக்கிறப்ப என்னெல்லாம் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணேன், எது எது ஒர்க் ஆச்சு, எது எது ஒர்க் ஆகலை, கடைசியாக எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எஃபெக்டிவாக எனக்கு வெயிட்டு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன். ஸோ அதை குறைக்கிறதுக்காக க்ரீன் டீ குடித்தேன். டூ கப்ஸ் அந்த மாதிரி குடிப்பேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு குடிச்சிட்டே இருந்தேன், வெயிட் லாஸ் ஆச்சு, ஒரு 3 kgs கிட்ட வந்து குறைஞ்சிச்சு. ஸோ பட் அதுதான் மெயின் ரீசன் சொல்ல முடியாது. ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் தென், காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கே ஓட கற்று கத்தி கிளாஸ் எடுக்கேன்னு அதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தது வந்து ஆப்பிள் சிடர் வினிகர். இது வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே வந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க்காச்சு ஒர்க்காச்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்கு. மீலுக்கு முன்னாடி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட நான் வந்து குடித்தேன், வெயிட் குறையல. 1 point of time அதை ஏ போட்டால் கூட வினிகர் மாதிரி ஐ ஸ்டார்ட் டு ஸ்மெல் லைக் வினிகர் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அது வேணாம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து க்யூமின் சீட்ஸ். ஜீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சி குடித்தா ரொம்ப வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணேன். அது ஒன்றும் ஹார்ம் கிடையாது இல்லையா, நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் குறையல, பட் ஐ ஃபெல்ட் ஹெல்த்தி. அடுத்து இது கண்டிப்பாக சொல்லணும், டர்மரிக் அண்ட் ஜிஞ்சர். இது வந்து சூப்பரான ட்ரிங்க்கு. நான் எந்த சேனலில் பார்த்தேன்னு தெரியல, பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரிங்க். டர்மரிக் ரூட்டையும் ஜிஞ்சர் ரூட்டையும் இடித்து நல்லா தண்ணியில் போட்டு காய்ச்சி எடுத்துகிட்டு வர அந்த டீனே வச்சுக்கலாம், டர்மரிக் டீனை அதை எடுத்து நம்ம நைட்டு குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு வெயிட் குறையல, பட் ஆனால் இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஸ்கின்னெல்லாம் அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி ஒரு கோல்டன் இது மாதிரி, ஏதோ கோல்டன் ஃபேஷியல் பண்ண மாதிரி சூப்பராக கிளியர் ஆகும். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்கின், ஐ ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ், ஒரு மாதிரி ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருந்த மாதிரி இருந்தது. வெயிட் லாஸ் ஆகலை, ஸோ ஐ ட்ராப் இட் அவுட். அடுத்து வந்து சியா சீட்ஸ் வந்து ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சுட்டு லெமன் ஜூஸ்லேயோ இல்லை சும்மா பாலில் கூட போட்டு குடிப்பேன், பாயசம் பண்ணும்போதோ எதுலனாலும் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன், பட் இட் டிங் ஒர்க். ஃபெனுக்ரிக், வெந்தயத்தை வந்து தண்ணியில் காய்ச்சி வச்சு குடிக்கிறது, இதுவுமே 4 பூரா குடிச்சிட்டு இது பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து லிட்ரலாக யூ ஸ்மெல் லைக் வெந்தயம், அதனால் எனக்கு அது ஸ்மெல்லு தாங்க முடியல. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் குடிச்சிருந்துருப்பேன், வெயிட் லாஸ் ஆகலை, ஸோ ஐ ட்ராப் இட் அவுட். மின்ட் கியூக்கம்பர் டீடாக்ஸ் ட்ரிங்க். இதை நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்ட்டையும் குக்கம்பர்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு பெர்ரிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃப்யூஸ்டு வாட்டராக குடித்தோம் அப்படின்னா ஹோல் பாடி டீடாக்ஸ் ஆகிடணும். இது நான் ரொம்ப நாளே குடித்தேன், ரொம்ப நாள் குடிச்சிட்டே இருந்தேன், ரெகுலர் தான். இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அகெயின் ஸ்கின் வந்து சூப்பர் க்ளோயிங் ஆகும். மின்ட்டு, என்னோடய தங்கச்சி ஒரு பொண்ணு, ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து மின்ட் லீஃப் அப்படியே சாப்பிட்றது பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ஃபேஸ் எல்லாம் அப்படியே பளபளபளபளன்னு இருப்பாள், அது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் மின்ட் லீஃப் அப்படியே கூட சாப்பிட்லாம், ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும், வெயிட் லாஸ் ஆகலை, எனக்கு ஆகலை. ரீசன் ட்ரை பண்ணது வந்து சின்னமன் அண்ட் ஹனி. நான் என்னோட அக்கா அம்மா தான் ஒர்க் அவுட்ஸ் போயிட்டு வந்துட்டு இதை போஸ்ட் ஒர்க் அவுட்டாக குடிப்பேன். அக்கா வந்து ஹனி ஊற்றாமல் அப்படியே குடிப்பாங்க, நான் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். நீ எதுக்கு ஹனி ஊற்றி குடிக்கிற, அப்படியே குடி அப்படின்னு சொல்லுவாள். ஹனி நல்லது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வெயிட் லாஸ் ஆகணும்னா நீ எல்லாத்தையும் குவிட் பண்ணணுமா அப்படின்னாங்க. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்படி தான் நினைப்போம், நானே வந்து கருப்பட்டி சாப்பிடாதீங்க, ஜாகிரி சாப்பிடாதீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லது தானே, அது எதுக்கு சொல்கிறேன், ஒயிட் சுகர் சொன்னேன்னா ஓகே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன், அப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி எனக்கு தான் வந்து ஒரு எஃபெக்டோ தெரியல. ஸோ அதுக்கு பிறகு வந்து வெறும் சின்னமன் வாட்டர் குடிக்க ஆரம்பித்தேன். போஸ்ட் ஒர்க் அவுட் ஜிம்மில் போய் ஒரு 30 மினிட்ஸ் நான் ஸ்டாப் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்த பிறகு இதை குடிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சின்னமன் வந்து ஓகே, பட் ஹனி சேர்த்து பண்ணாதீங்க. எல்லா வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்லையுமே மெஜாரிட்டி ஆஃப் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸில் ஹனி ஆட் பண்ணுங்கள், ஹனி ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மேபி அந்த ஹனியை கட் பண்ணியிருந்தால் கூட வெயிட் லாஸ் ஆகிருக்குமான்னு தெரியல, பட் ஹனி இந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே இட்ஸ் அ மேஜர் கல்ப்ரேட். வெயிட் லாஸ் ட்ரிங்கில் இதெல்லாம் இருக்கவே கூடாது, பட் ஆனால் அது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இன்னுமே வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸை ரிலே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு வேக் அப். இல்லை நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் நான் அடுத்ததுக்கு போவேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சில வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியும், 2 கிலோ குறையிற மாதிரி இருக்கும், 3 கிலோ குறையிற மாதிரி இருக்கும், பட் யூ வில் கெயின் இட் பேக் அகே. 100% அடிச்சு சொல்லுவேன், எனக்கு அப்படி தான் ஆச்சு. இந்த எல்லா ட்ரிங்க்ஸ்லையுமே கூட வந்து 1-2 ட்ரிங்க்ஸில் லாஸ்ட் இந்த க்ரீன் டீ குடிச்சப்போ 3 கிலோ குறைஞ்சிச்சுன்னு இல்லையா, அடுத்த வேகத்துலேயே 4-5 மாதத்தில் திரும்ப இதாகிடுச்சு, அதை குடிக்கிறது நிறுத்தணும் அப்படின்னா வந்துடும். ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து இதை மட்டுமே நம்பி குடித்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா எனக்கு என்ன வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒர்க் ஆச்சுன்ட்டு, என்ன வெயிட் லாஸ் ட்ரிங்க் எனக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா பிளெயின் வாட்டர். அதுதான் பெஸ்ட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் இந்த வேர்ல்டு. 2 மீல்ஸ் தான் சாப்பிடுவேன், 2 மீல்ஸுக்கு இடையில நிறையா தண்ணி குடிப்பேன்.
அஃப்கோர்ஸ் யூல் பி அ லாட் பட் இட்ஸ் ஆல் ஒர்த் இட். ஸோ வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது வாட்டர்.